அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். வளாக திறப்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் 17 நாடுகளின் தூதர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகம் நாலந்தாவின் பல்கலைக்கழக இடிபாடுகள் உள்ள இடத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது. பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். ₹455 ஏக்கரில் ₹1,700 கோடி மதிப்பில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகமானது அமைந்திருக்கிறது. இந்த புதிய வளாகம் திறப்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் 17 நாடுகளின் தூதர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பல்கலைக்கழகம் புதிய வளாகம் நாலந்தாவின் பழங்கால இடிபாடுகள் உள்ள இடத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் ஈர்த்த நாலந்தா பல்கலைக்கழகமானது 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இந்த திறப்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் 17 நாடுகளின் தூதர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகம் நாலந்தாவின் பழங்கால இடிபாடுகள் உள்ள இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ₹455 ஏக்கரில் ₹1,700 கோடி மதிப்பில் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகமானது அமைந்திருக்கிறது. இந்த பீகார் மாநிலத்தின் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார்.